வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் இந்த நியூஸில் வராது பிஹெச்டி நாட் வேலிட், பிஹெச்டி கட்டாயம் இல்லை, அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக யூஜிசிலேருந்து கிளியராகவே இன்றைக்கி ஒரு லெட்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை போஸ்ட்டில் போட்டிருக்கோம், கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த லெட்டர் கூட பார்த்துங்க. இதுலேயும் அதை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அவங்க கிளியராக சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஒரு ரெகுலேஷன் போடுறாங்க. அப்போ போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2021 அதாவது 2021 பிஹெச்டி மேண்டேட்டரி, அதாவது வந்து அவங்க நெட் செட் பாஸ் பண்ணியிருந்தாலுமே பிஹெச்டி கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு வந்து 2018 அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. 2021 வரும்போது அது வந்து கோவிட் டைம் ஆனனால அவங்க திருப்பி 2023 அதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இன்னும் 2 டைம் கொடுக்கலாம். 2023 அப்புறம் யார் நெட் செட்லாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் பிஹெச்டி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நெட் செட் இல்லாதவங்க பிஹெச்டி மட்டும் இருந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஹெச்டி வந்து நாட் மேண்டேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு அதை ஒரு ஆப்ஷனலாக வைக்க சொல்லிட்டாங்க. அதாவது நெட் செட் இருந்தாலே போதுமானது, அதை வச்சு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கலாம், பிஹெச்டி வந்து நாட் கம்பல்சரி மேண்டேட்டரி அப்படின்னு கொண்டு வர வேண்டாம். ஸோ அப்போ பிஹெச்டி வந்து அதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. பிஹெச்டி அந்த இடத்துல வேலிட் தான். ஸோ பிஹெச்டி ஆர் நெட் செட், மொதல் வந்து பிஹெச்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததை இப்போ அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெட் செட்டுக்கும் அதே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து மினிமம் க்ரைட்டீரியாவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ நியூ ரெகுலேஷனை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் பிஹெச்டியும் எலிஜிபிள் தான், நெட் செட்டும் எலிஜிபிள் தான். ஸோ பிஹெச்டி இருக்கிறவங்க நெட் செட் தேவைன்னு சொல்ல முடியாது, நெட் செட் இருக்கிறவங்க பிஹெச்டி கம்பல்சரி பண்ணணும் அவசியம் கிடையாது, அந்த மாதிரி இந்த ரெகுலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க நியூஸ். நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ரீஃபாக இன்றைக்கி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த லாஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், எதுனா லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் போதும். பட் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிஹெச்டி டிகிரி அவார்டட் பர் யூஜிசி ரெகுலேஷன் இஸ் அமெண்ட்மெண்ட் ஆர் த எக்ஸ்மெண்டட் ஃப்ரம் நெட்ஸ்லெட், தேர் எலிஜிபிள் ஃபார் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் பாயிண்ட்டில் பிஹெச்டி இருந்தவங்க மட்டும் போதும், அவங்களும் வந்து எலிஜிபிள் தான். மொதல் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்லெட் இருக்கிறவங்க வந்து பிஹெச்டிலேருந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அவங்க வந்து பிஹெச்டி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நெட் செட் பாஸ் பண்ணவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி கம்பல்சரின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நெட் செட் வந்து இருந்தால் போதும், பிஹெச்டி வந்து கம்பல்சரி கிடையாது, மேனட்ரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த திருப்பி ஒரு டைம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்த தான் அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் சில சேஞ்சஸ் வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பாயிண்ட் ஸ்கேல் கொடுத்துருந்தாங்க யூஜிசி 2018 ரெகுலேஷனில் வந்து, பிஹெச்டிக்கு 25 மார்க்கும், நெட்டுக்கு 5 மார்க், செட்டுக்கு வந்து 3 மார்க்ஸ், அண்டு ஜேஆர்எஃப் 7 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஸ்கேல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வரும், அதை வந்து அவங்க மெஷர் பண்ணுறதுல வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிஹெச்டி வந்து ஒரு ஆப்ஷனலாக கொண்டு போகிறனால. ஸோ அது வந்து நம்ம அடுத்து யூஜிசி ரெகுலேஷன் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் இந்த இன்ஃபர்மேஷன். யாரும் ரொம்ப குழப்பிக்க எதுவும் வேண்டாம், கிளியராக இப்போதைக்குன்னு பிஹெச்டியும் எலிஜிபிள் ஆர் நெட் செட் பாஸ் பண்ணவங்களும் ரெண்டு பேருமே ஈக்குவல் எலிஜிபிள்ஸ். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே பிஹெச்டி பண்ணவங்களுக்கு நெட் செட் வேணும்னு அவசியமும் கிடையாது, நெட் செட் பாஸ் பண்ணவங்களுக்கு பிஹெச்டி வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இப்போ கிடையாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வேறு எதாவது அப்டேட்னா, ஸோ நம்மளோட கேஸ் நாளைக்கு திருப்பி ஹியரிங் வருது, நாளைக்கு எடுப்பாங்களா அல்லது நெக்ஸ்ட் ஹியரிங் போடுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஜட்ஜு நினச்சா எத்தனை டைம் வேணால் அவங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ அதோடய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இயர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது. வித்தின் 4 மந்த் ஒன்று ஒரு 4 மந்த் டைமிங்கில் அடுத்ததாக ஒரு எம்பி எலெக்ஷனுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆல் இண்டியா லெவலில். ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண முடியாது. மேபி முன்னாலே ரிலீஸ் பண்ணியிருந்தால் அவங்க வந்து அந்த எக்ஸாம் நடத்தலாம். ஸோ இன்னொரு 4 to 5 மந்த்ஸ், இது 7th மந்த் வந்துருச்சு, இன்னொரு 4 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணாலும், வரலனா அடுத்து ஒரு அந்த பக்கம் அங்கேருந்து ஒரு எலெக்ஷன் டேட், அங்கே ஒரு 7 மந்த், மே ஜூன் கிட்ட சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நடக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னால் இந்த கோர்ட்டோட கேஸோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க, அல்லது அவங்க திருப்பி அதை வந்து அப்பீல் போகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிலே ஆக ஆக இந்த பிஹெச்டி முடிக்கிறவங்களும் இந்த நெட் செட் பாஸ் பண்ணிவிட்டு அதிகமாக வெளியில் வரவங்களும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அந்த வயதை கடந்து வெளியில் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இந்த பிஹெச்டி நெட் செட் படித்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்களோட ஃபோர்ஸ் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்களோ அப்போ தான் இதில் வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ், அதாவது இவங்களுக்கு இவங்க இவ்வளோ படித்தவங்களுக்கு வாய்ப்புகளை வந்து கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பயனாக இருக்கும். ஸோ என்னங்கிறத நம்ம கேஸ் டீட்டெயிலில் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.